என் பேர் சுதா. ஹிந்துஸ் வந்து கோயிலுக்கெல்லாம் போகலாம் பொண்ணுங்க, அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸும் அதே மாதிரி போகலாம். ஆனால் வந்து முஸ்லீம்ஸ்லாம் ஏன் பொண்ணுங்கள் வந்து தொழுகைக்கு போக முடியாது? அதே மாதிரி நான் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஃப்ரெண்ட் வந்து உத்தமபாளையத்தில் இருக்கா, ஆனால் அவங்க ஏரியாவில் வந்து பெண்கள் வந்து வெளியிலே வரவே கூடாது, அது மாதிரி ஏன் வந்து அடிமைப்படுத்துகிறாங்க? சௌதரி சோர்ஸ் தான் என்ன கேட்குறாங்கன்னா, பள்ளிவாசலில் ஏன் பெண்களை வழிபாட்டுக்கு அழைக்கிறது இல்லை, மற்ற கோவில்கள் தேவாலயங்கள்லாம் வரதானே செய்கிறாங்கங்கிறாங்க. முதல்ல இஸ்லாம் இது சம்பந்தமாக என்ன சொல்லுதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இஸ்லாமிய நம்பிக்கைப்படி பள்ளிவாசலில் பெண்கள் வந்து தொழுவதற்கு எந்த தடையும் கிடையாது. தடை கிடையாது என்பதை விட யாரும் தடுக்கக்கூடாது என்றுதான் நபிகள் நாயகம் கட்டளையிட்டு இருக்கிறார்கள். வீட்டில் உள்ள கணவன்மார்களை பார்த்து சொல்றாங்க, பெண்கள் பள்ளிக்கு செல்ல விரும்பினால் அவர்களை நீங்கள் தடுக்கக்கூடாது, தடை செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்லாத்துல. நபிகள் நாயகம் காலத்தில் அவங்க கட்டினாங்களே பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல்ல எல்லாம் பெண்கள் வந்து நபிகள் நாயகம் தொழும் பொழுது அவர்களோடு சேர்ந்து வழிபாடு செய்வார்கள். நான் இப்ப கூட சொன்னேன், உலகத்திலேயே நாங்கள் ரொம்ப மேலாக மதிக்கக்கூடிய பள்ளிவாசல் மக்காவில் இருக்கிற பள்ளிவாசல் சொல்றோம்ல, அந்த இப்ப டிவி எடுத்து பாருங்க, டிவியில கூட மக்காவை அப்படி லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. மக்கா சேனல்ங்கிற பேர்லயே சில சேனல்கள் அங்க மக்காவுடைய செய்திகளை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அங்க பாருங்க, பெண்களும் ஆண்களும் தான் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறாங்க. உலகத்தில எல்லா பகுதிகளிலையும் பெண்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னு கேட்டா, பெண்கள் பள்ளிக்கு வருவதற்கு மார்க்கத்தில் இஸ்லாத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்க சொல்லக்கூடிய விஷயம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் சில இடங்கள்ல அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது உண்மை, அதை நான் மறுக்கல. பல இடங்கள்ல வெளிநாடுகள்ல எல்லா இடத்துலயும் அனுமதி இருந்தாலும் கூட தமிழகத்தில் பெண்கள் பள்ளிக்கு வருவதற்குரிய வாசல் பல பள்ளி வாசல்களில் தடுக்கப்பட்டுதான் இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பள்ளிவாசலை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் இஸ்லாத்தை பத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரியும். அவர் பெரிய பணக்காரரா இருக்கிறாருன்னு தலைவரா போட்டுருவான். அவர் குரானை தொடர்ந்து கூட பார்த்திருக்க மாட்டார். குரானை படித்தவருக்கு தானே குரான் என்ன சொல்லுதுன்னு தெரியும், நபிகள் நாயகத்தின் போதனைகள் தெரியும். பெரிய அரசியல் கட்சி தலைவராக இருப்ப, நீ செக்ரட்டரி ஆயிரு, அரசியல் கட்சி தலைவருக்கு அரசியலை பத்தி தெரியும், அவருக்கு குரானை பத்தி தெரிஞ்சிருந்தா அதை பற்றி செய்வார், அவருக்கு தெரியும். இந்த மாதிரி இஸ்லாத்தை பற்றிய அறிவு ஞானம் இல்லாதவர்களின் கரங்களில் பல பள்ளிவாசல்கள் இருக்கிற காரணத்தினால் ஆம்பளை பொம்பளையும் வரலாம் கூடாது, அது பிரச்சனை ஆயிரும், ரெண்டு பேரும் கலந்துருவாங்கன்னு சொல்லிவிட்டு இவங்களாக கற்பனை செய்து கொண்டு வருவதை தடுக்கிறார்கள். இது இஸ்லாம் சொல்லாத செய்தி, இவங்களாம் கடைபிடிக்கிறாங்க. இதை நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம் என்பதை விட, நபிகள் நாயகம் காலத்துல பள்ளிவாசலுக்கு பெண்கள் வந்தார்கள் என்பதை சொல்லி 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 இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். பல பள்ளிவாசல்கள் தடுக்கப்பட்டிருந்தாலும் சில பள்ளிகள்ல கொஞ்சம் கொஞ்சமா அது வாசலை திறக்க ஆரம்பிச்சிருக்கிறான். வரட்டும், வெள்ளிக்கிழமை வழிபாட்டுக்காகவாவது பெண்கள் வரட்டும், இப்படி எல்லாம் திறந்து விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய அமைப்பு சார்பில் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 600 மேற்பட்ட பள்ளிவாசல்களை நாங்கள் நிர்வகித்து வருகிறோம். எங்களுடைய அமைப்பின் கீழே ஒரு 600 மேற்பட்ட பள்ளிவாசல்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார். எங்கெல்லாம் நாங்க பள்ளி வைத்திருக்கிறோமோ எங்களுடைய எல்லா பள்ளிவாசலுக்கும் பெண்கள் வருவார்கள். இங்கேயும் வருவார்கள், வர்றாங்களா இல்லையா? வர்றாங்க. வெள்ளிக்கிழமை நீங்க வந்து செக் பண்ணலாம், வர்றாங்களா இல்லையான்னு சொல்லிவிட்டு எங்களுடைய நிர்வாகத்தின் கீழ் இருக்கிற 600 மேற்பட்ட பள்ளிகளில் பெண்கள் பள்ளிக்கு வருகிறார்கள். ஆண்களுக்கு சமமாக அவர்களும் இறை வழிபாட்டை மேற்கொள்கிறார்கள். அறியாமையினால் ஏற்பட்டிருக்கிற அந்த காரியத்தை நாங்கள் மாற்றிக்கொண்டே வருகிறோம். இன்னும் குறுகிய காலத்தில் மொத்தமாக மாறும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.